நான் வந்து இப்போ ரொம்ப பயத்துல மேல ஏறியுள்ளேன். ஏன்னா நீங்க கொஞ்சம் கீழே பாருங்க, எல்லாரும் கீழே பாருங்க. இந்த எறும்பு குட்டிங்கெல்லாம் வந்து எங்க இருந்து பண்றாங்க? இந்த எறும்பு குட்டிங்கெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? எல்லாம் வந்து நான் ரீசார்ஜ் பண்ண டேபிளுக்கு அடியில இருந்து உருவானது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அணபாண்டு மண்ணு இருக்கும். இந்த சின்ன எறும்பு, இந்த சின்ன எறும்பு வந்து இந்த ஒரு அணபாண்டு, இந்த ஒரு சின்ன எறும்பு வந்து இந்த ஒரு அணபாண்டு சைஸ் இருக்கும். மண் இவ்வளோ மண்ணுகளை வந்து கொண்டு வந்திருக்கு. அது வேற இல்லாமல் இதுங்களோட முட்டைகள் நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். இதோட முட்டைகள், இந்த எறும்பு சைஸில் ஒரு ஒரு முட்டைகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ முட்டைகள் இருக்குது பாருங்கள். ஜூம் போட சொல், இது ஜூம், இதை ஜூம் பண்ணி காட்டுங்கப்பா. இது எல்லாம் முட்டைகள். இந்த முட்டைகள் எப்படினா எறும்புடா எறும்புடா, இந்த முட்டைகள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்ணா, எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. என்னால் முடியவில்லை, அதனால் இதுடன் முடித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இடங்களில் சின்ன சின்ன ஒரு டேபிளுக்கு அடியில் அந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எவ்வளோ முட்டைகள் பாருங்கள், இந்த முட்டைகள்லாம் ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா, ரொம்ப மெத்து மெத்து துல்லியமாக ஒரு கருவில் அங்கே பாருங்கள். எல்லா முட்டையும் திருப்பி கொண்டு கொண்டு எப்படி போய் சேர்த்துக்கிட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், இனிமேட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காதீங்க, வீட்டை சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணி வைங்க அடிக்கடிக்கு, சரிங்களா.